हेलो स्टूडेंट्स कमिंग टू द नेक्स्ट वीडियो இந்த வீடியோல நம்ம அந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பாடத்தோட தொடர்ச்சியா பார்க்க போறோம் இந்த நெக்ஸ்ட் பாரா கவனிங்க கா 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 ஹி கிரைட் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட் கா 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 ஹி கிரைட் அந்த சின்ன யங் சீகல் வந்து கத்துது கா 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 அப்படினு கத்துது கிரைட்னா இந்த இடத்துல கத்துறதுன்னு அர்த்தம் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட் அதாவது கொஞ்சம் ஃபுட்டுக்காக அதுக்கு பெக்கிங்னா கெஞ்சுற மாதிரி கொஞ்சம் ஃபுட்டுக்கு கேட்கணும் அந்த சாப்பாடுக்காக வந்து கத்துது கால் ஊல் ஆ கால் ஊல் ஆ ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி மாக்கிங்லினா என்ன அதாவது இந்த பரிகாசமன் கேலி பண்ணுற மாதிரி அப்படியே வந்து கத்துது அது ஸ்க்ரீம்டுனா அலறது மாதிரி கிரீச்னு கத்தோம் அப்படியே ரொம்ப அதோட அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆகி கத்துது கால் உள் ஆ ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்ல அதாவது அங்கிட்ட இங்கிட்டு ஓடி இது பண்ணி நடந்துட்டு அந்த மாதிரி அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி கத்துது அதுக்கு ரொம்ப பசியாக இருக்கு பட் ஹீ கெப்ட் காலிங் பிளைண்டிவ்லி அண்ட் ஆஃப்டர் எ மினிட் ஆர் ஸோ ஹீ அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் ஆனாலும் என்ன பண்ணுது அதுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு பிளைண்டிவ்லினா கொஞ்சம் சோகமான வருத்தத்தோடு என்ன பண்ணுது கொஞ்சம் கத்துது அண்ட் ஆஃப்டர் எ மினிட் ஒரு நிமிஷம் கழிச்சு ஆர் ஸோ ஹி அட்டட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுது நல்ல சந்தோஷமாக கத்துற மாதிரி கத்துது மொதல் கொஞ்சம் சோகமாக கத்துற மாதிரி கத்துது அப்புறம் அப்படி மாறி மாறி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு பசியாக இருக்குது ஆனால் அது வந்து ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நல்லா ஜாய்ஃபு வருத்தத்தோட கத்துது பிளைண்டிவ்லி தென் ஜாய்ஃபுல்லாக கத்துது ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் and was flying across to him with it. His mother had picked him up. அவங்களோட அம்மா பறவை இருக்கு இல்லையா அது என்ன பண்ணது ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் ஒரு மீன் துண்டை எடுத்துகிட்டு வந்து அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட் அந்த பறவை அந்த சீகல் யங் சீகல் கிட்ட பறந்து வருது ஹீ லீன்ட் அவுட் ஈகர்லி டிராப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட் ட்ரைங் டு கெட் நியரர் டு ஹர் ஆஸ் ஷீ ஃப்ளூ அக்ராஸ் அது வந்து பறந்து வந்து டேப்பிங் அப்படின்னா என்ன அடிக்கிறது இந்த ராக் வித் இஸ் ஃபீட் அதோட காலை வச்சு அதில் வந்து தட்டுற மாதிரி தட்டுது ஹீ லீன் அவுட் ஈகர்லி கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன பண்ணுது டு கெட் நியரர் டு ஹர் அஸ் ஷீ ஃப்ளூ அக்ராஸ் இந்த யங் சீகல் கிட்ட வந்து பறந்து வந்து அதுக்கிட்ட கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுது கொஞ்சம் அந்த செங்குத்தான பாறை இல்லையா அதனால் அந்த கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் வர மாதிரி நியரர் அப்படின்னா பக்கத்தில் வர்ற மாதிரி பறந்து வருது But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. அதாவது இது என்ன பண்ணுது நேராக வந்து அந்த யங் சீகல் கிட்ட வந்து நின்றுக்குது அந்த லெட்ஜ் இருக்கு இல்லையா அந்த ஒரு பாறை படித்தோம் இல்லையா பலகை மாதிரி அந்த பாறை அதுக்கிட்ட வந்து என்ன பண்ணுது ஷீ ஹால்டட் ஹால்டட்னு அப்படின்னு நிற்குது ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் அ லிம்ப் ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ் அது என்ன பண்ணுது அப்படியே வந்து அந்த பறவை பறந்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஆப்போசிட் டு தான் அந்த யங் சீகலுக்கு எதிர் திசையில் வந்து அப்படியே ஆடாமல் அசையாம மோஷன்லெஸ் அப்படின்னா ஆடாமல் அசையாமல் நிற்குது த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் ஆல்மோஸ்ட் வித்இன் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக் தென் சீகலுக்கு நேராக அதோட வாய் இருக்கு இல்லையா பீக் அந்த அழகு அதுக்கு நேராக வந்து கொடுக்குற மாதிரி நேராக அந்த பொசிஷனில் வந்து நிற்குது தென் ஹீ வெயிட்டட் எ மொமெண்ட் இன் சர்ப்ரைஸ் வண்டரிங் வை ஷீ டி நாட் கம் நியரர் அண்ட் தென் மேடன் பை ஹங்கர் உடனே ஆனால் பக்கத்தில் இன்னும் வரலை அந்த ஃபிஷ்ஷு வந்து ரெண்டு பறவையோட அந்த அம்மா பறவையோட அந்த பீக் இருக்குல்ல அழகும் அந்த யங் சீகலோட பீக்கும் நேருக்கு நேராக இருக்குது ஆனாலும் இன்னும் அதுக்கு என்ன செய்யலாம் அதை வாய்க்கிட்ட அந்த ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வரலை ஹீ வெயிட்டடு யங் சீகல் வந்து வெயிட் பண்ணுது எ மொமெண்ட் இன் சர்ப்ரைஸ் அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒண்டரிங் ஒய் ஷீ டி நாட் கம் நியரர் ஏன் இந்த அம்மா வந்து நம்ம பக்கத்தில் வரமாட்டேங்குது எ மேடன் பை ஹங்கர் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கே பசியில் பைத்தியமே பிடிச்சிடுற மாதிரி இருக்குது அப்படின் மாதிரி அதை நினச்சிட்ருக்கு ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ் இதை தாவி வந்து அந்த ஃபிஷ்ஷை போய் பிடிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு டைவ்டுனா ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். வித் அ லவுட் ஸ்க்ரீம் ஹி ஃபெல் அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இன் டு ஸ்பேஸ். லவுட் ஸ்க்ரீம்னா ஒரு பயங்கரமான அலறல் மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அது என்ன பண்ணுது, அது அவுட் வெளிப்புறமும் உள்ள டவுன்வர்ட்ஸ் கீழேயும் என்ன பண்ணுது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு. ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வூப்ட் அப்வர்ட்ஸ். இந்த அம்மா பறவை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் வயரமாக என்ன பண்ணுச்சு, சடனாக வந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் ஹி பாஸ் பெனித் ஹேர் ஹி ஹியர் த ஸ்விஸ் ஆஃப் ஹர் விங்ஸ். உடனே இந்த பெனித்னா வந்து கீழே, அதாவது இந்த யங் சீகலுக்கு மேலே பறக்கும் போது ஹி ஹியர்டு, இதுக்கு கீழே வந்து ஒரு அந்த விங்ஸ் இருக்கலையா ரெக்கையெல்லாம் அடிக்கும்போது ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வந்து கேட்குது. தென் எ மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் அ ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். ஹி குட் ஹியர் நத்திங் பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட். த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு பயங்கரம் ஒரு ரொம்ப பயங்கரம், அது பயங்கரனா பயம், அதுக்கு டெரர் மான்ஸ்ட்ரஸ் டெரர் அப்படின்னா சீஸ்டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டுட் ஸ்டில். அதுக்கு வந்து அதோட அந்த ஹார்ட் வந்து நின்று போகிற அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, பயம் வந்துருச்சு. ஹீ குட் ஹியர் நத்திங், அதுக்கு எதுவுமே கேட்கலை. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மொமெண்ட்டு, ஆனால் அந்த இந்த மாதிரியான ஒரு பயம் வந்து அதுக்கு ஒரு நிமிஷம்தான் இருந்துச்சு. மொமெண்ட்னா ஒரு சில நொடிகள் மட்டும்தான் இருந்தது. த நெக்ஸ்ட் மொமெண்ட், அடுத்த வினாடி ஹி ஃபெல் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுச்சுது, அதோட அந்த விங்ஸ் இருக்குல்லையா ரெக்கைகள்லாம் அப்படியே வெளியில் விரிச்சிருச்சு. த விண்ட் ரஷ்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் ஃபதர்ஸ் தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். த விண்ட் ரஷ்ட், ரஷ்டுனா அந்த காற்று அடிக்குது அகைன்ஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் ஃபெதர்ஸ் அப்படின்னா அதோட அந்த மார்பு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் இருக்குல்லையா ரெக்கைகள், அதுக்கு எதிர் திசையில் காற்று அடிக்குது. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ், அப்புறம் அது அந்த காற்று வந்து அதோட வயிற்று பகுதியில் படுது, அப்புறம் அதோட விங்ஸ் ரெக்கைகளுக்கு எதிர் திசையில் காற்று அடிக்குது. ஹீ குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் ஹிஸ் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஏர். அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு உணருது, என்ன உணருது, ஃபீல்னா உணர்தல், என்ன உணருது, அந்த டிப்ஸ் ஆஃப் ஹிஸ் விங்ஸ் அந்த இறக்கைகளோட அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா டிப்ஸ், அது வந்து என்ன செய்யுது, அந்த காற்றை வந்து கிழிச்சிட்டு, அதாவது கட்டிங்னா என்ன சொல்ல, அந்த பறக்க எத்தனை முயற்சி பண்ணது இல்லையா, அப்போ வந்து அந்த காற்றை வந்து அப்படியே தட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கு வருது. அடுத்த பக்கம் ஹி வாஸ் நாட் ஃபாலிங் ஹெட்லாங் நவ், ஆனால் அது வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது அது அந்த அந்த ரெக்கைகள்லாம் விரித்து இந்த பறக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ அது வந்து விழலை. ஹி வாஸ் நாட் ஃபாலிங் ஹெட்லாங் நவ், ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ், ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். இப்போ வந்து அதுக்கு கீழே விழற மாதிரியான ஒரு பயம் இல்லை. ஹெட்லாங் அப்படின்னா என்ன அர்த்தம், தலை குப்புற அப்படின்னு அர்த்தம், ஆனால் தலைக்குப்புறம் அது விழற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதுக்கு. ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ், அதால் என்ன பண்ணுது, மேலையும் கீழேயும் பறக்க முடியுது. கிராஜுவலானா அப்படியே கொஞ்சம் சீரான அப்படியே மெது மெதுவாக என்ன பண்ணுது, மேலே டவுன்வர்ட்ஸு கீழ் பக்கம் அவுட்வர்ட்ஸ்னால் வெளியில் அப்படி கொஞ்சம் அது வந்து பறக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுது. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைடு, அதுக்கு இப்போ பயமே இல்லை. அஃப்ரைட்னா பயம், இப்போ நோ லாங்கர் அஃப்ரைட்னா பயமே இல்லை. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் எ பிட் டிஸி, அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு உற்சாகம் அந்த மாதிரி இருக்குது. தென் ஹி ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு, ஃப்ளாப்டு அது நல்லா அந்த ரெக்கைகளை எல்லாம் அடித்து ஒரு தடவை அப்படி மேலே கீழேயும் ஆட்டுது. ஃப்ளாப்டுனா அந்த அசைக்கிறது. அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ், அப்படி சடனாக என்ன பண்ணுது, மேல் நோக்கி எலும்பி பறக்க ஆரம்பிக்குது. ஹி அட்டர்டு ஜாய், இது வரைக்கும் பாருங்கள். தென் ஹி ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ், இது அந்த இறக்கைகளெல்லாம் அடித்து அப்படி என்ன பண்ணுது, மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேயா, இது வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த இந்த பேராகிராஃப்லேருந்து ஆரம்பிப்போம். தேங்க்யூ.